டேய் மகனே, என்னோட சொத்தத்தாலும் சரி உனக்கெல்லாம் சோறு போட்டு சரி கட்ட முடியாதுடான்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பா எங்க வச்சு வெளியே சாப்பிட போலாம்னு சொல்லும் போது அந்த கிரிஞ்சு கேஃபேக்கு நாங்க வந்துட்டு போயிட்டோம். ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ண டைம்ல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டேபிள்லயே நிறைய போர்ட் கேம்ஸ் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. நான் மெனுவை பார்க்க எங்க அப்பா அவரோட பாக்கெட்டை பாக்கன்னு சொல்லிட்டு ஒரு டைனமிக் சிக்கன் அப்புறம் பாப்கார்ன் மட்டும் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். டேஸ்ட் சும்மா வேற லெவல் இருந்துச்சுங்க. சரி, ஒரு பள்ளிப்பாள சிக்கன் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு அவரோட பாக்கெட் பார்த்துட்டு சரி வளர பையன் தான் ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கேன்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லும்போது அவரும் பாக்கெட் பார்த்துட்டு சரி என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால தான் நாங்க கிளாசிக் டவர் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபைனல் டச்சா ட்ரிங்க்ல முடிச்சா ஹோல்சமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஏதாச்சும் ஷேக்ஸ் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி கேட்கறப்போ எங்க அப்பா என்கிட்ட காசே இல்லப்பா சாமி, என்ன ஆள விட்டுருன்னு சொன்னாரு. கரெக்டா என்னோட பாவமான மூஞ்சியை காட்டினப்போ இப்படியே கன்வின்ஸா அந்த ட்ரிங்க் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்துட்டு திருப்பூர்லேயே ஒரு ஹிடன் ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். கடைசியாக ஒரே ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிக்கிறேங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா தலை திருச்சு ஓடி போயிட்டாரு.